Hello friends, welcome to Home Food Zone. In this video, we have a super side dish. It's healthy. It's a combination of a tablespoon. இது கூடவே மூணு பல் பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க பூண்டு பெருசா இருக்கிறதுனால மூணு பல் எடுத்துக்கிறேன் சின்ன சின்னதா இருந்ததுன்னா ஒரு 6 7 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி 1 டீஸ்பூன்ல இருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவு தண்ணி விட்டு இத நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க எந்த அளவுக்கு வந்து நல்லா மைய அரைக்க முடியுமோ அரைச்சுக்கோங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு வந்து நல்லா பேஸ்டா அரைச்சு வந்திருக்கணும் இப்போ நமக்கு தேவையான மசாலா ரெடி இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் இதுக்காக ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க இதல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1/2 டீஸ்பூன் சீரகம் 10 போல சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணது நல்ல ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகணும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு இஞ்சி फ्लेவர் பிடிக்கும் அப்படினா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடிசா கட் பண்ணி வெங்காயம் ஃப்ரை பண்ணும்போது சேர்த்து நீங்க ஃப்ரை பண்ணிட்டீங்கனா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் ஒரு பிஞ்ச் பெருங்காய தூளும் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இது கூட சேக்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு முருங்கை கீரை எடுத்துக்கோங்க கீரை வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு கழுவி நல்லா வந்து நிழல்ல உலர்த்திட்டு எடுத்துக்கோங்க ஈரமா இருக்க கூடாது இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கீரை எண்ணெயில வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா சுருண்டு வதங்கணும் அந்த வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து கீரை ஈரமா இருந்ததனா ஒண்ணு இல்ல வறுக்கும் பொழுது வந்து மொத்தமா அந்த மாதிரி கெட்டி கெட்டி ஆயிரும் அது வந்து அவ்வளவு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்காது அதனால தான் நல்ல நிழல்ல உலர்த்திட்டு ஈரம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நீங்க வறுத்து எடுத்துக்கணும் இதல 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு தடவை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூட சேக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் கரம் மசாலா அதிகமா சேர்க்க வேண்டாம் கரெக்ட்டா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்கிற மசாலா பேஸ்டையும் சேர்த்துக்கோங்க மசாலா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும் லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி திருப்பி விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா மசாலா ஓரளவு பச்சை வாசனை போயிருக்கு இப்போ இதல நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்க்கலாம் உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம் 1/2 கப் அளவு தண்ணி நான் சேர்க்கறேன் கொஞ்சம் தண்ணியா இருக்கணும் அப்படினா நீங்க ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க தேவைப்பட்டதுனா இந்த ஸ்டேஜ்ல போட்டுக்கலாம் இந்த குழம்பு நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் இப்போ சிம்ல வச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி லோ ஃப்ளேம்ல நல்லா கொதிக்கட்டும் நல்ல மசாலா பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா ஓரளவுக்கு கொதிச்சு வந்திருக்கு குழம்பு கூட கொஞ்சம் கெட்டியா இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை சர்வ் பண்ணலாம் சுட சுட சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு கூட இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும் சாதத்துக்கு கூட நல்ல காம்பினேஷனா இருக்கும் கண்டிப்பா இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க கொஞ்சமா சாதத்துல நல்லெண்ணெய் விட்டு இந்த குழம்போட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்பவே அருமையா இருக்கும் வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா கீரை எடுத்துக்கிட்டாலே பொரியல் இல்லைன்னா சூப் அந்த மாதிரி தான் பண்ணுவோம் ஆனா அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி குழம்பு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இதே போல நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய்